जी।
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனை ஏறெடுக்கும்படியாக தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினமைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நாம் கூட நம்மை படைத்து நம்மை பராமரிக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை இரட்சித்தவரும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறோமாக்கிய பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய ஆராதனை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் உற்சாகத்தோடு இந்த காலை வேளையில தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தினமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக இந்த நாட்களிலே நம்முடைய ஆராதனையை கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனையை நாம் தொடர்ந்து நடத்தும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவாராக. ஆராதனைக்கு அழைத்தல். சங்கீதம் 135:1-3. சங்கீதம் 135:1-3. அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், இது இன்பமானது. கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், இது இன்பமானது. அப்படியாக இந்த காலை வேளையில நாம் எழுந்து நின்று நம்முடைய தேவனுக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை தேவனுக்கு நாம் செலுத்தி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுப்போமாக. நாம் யாவரும் எழுந்து நின்று உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த ஸ்லைட்ல இருக்கிறதான பாடல்களை நாம் முறையாக பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை Thank you.
ஜெபத்தில் தேவனை நோக்கி பார்ப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் மகிமையானவர், நீர் மாட்சிமையானவர். ஆண்டவரே, நீர் எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரமுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பரிசுத்தமுள்ள தேவன். உம்முடைய நாமும் பரிசுத்தமானது. ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் அன்புள்ள தேவன். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவன். ஆண்டவரே, நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்க வருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் மகிமையானவரப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை இரட்சித்தீர், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்தீர், எங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னவரே, அப்படியாக தேவனே, மனுகுலத்துக்காக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக இரத்தம் சிந்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆத்மநேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் இஸ்ரவேலின் தேவன், நீர் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவரே, எங்கள் தஞ்சமே, என் கோட்டையே, என் புகலிடமே, உம்முடைய நாமத்தையே நான் உயர்த்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் சகலத்தையும் உம்முடைய சித்த பிரகாரமாக நடத்துகிறவரே, எல்லாவற்றையும் உம்முடைய ஆலோசனையின்படி நடத்துகிறவரே கர்த்தாவே. எங்களுடைய உள்ளந்திரியங்களை அறிந்தவரே, எங்களை கண்ணோக்கி பார்ப்பவரே, எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு எங்களை நடத்துகிறவரே கர்த்தாவே. உம்முடைய கிருபையே எங்களை இம்மட்டும் தாங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகம் உருவாவதற்கு முன்னதாகவே கர்த்தாவே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் மகிமை நிறைந்த தேவனப்பா, உம்மை வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனையானது அப்பா, அது உமக்கே உரியதாகட்டும் ஆண்டவரே, உமக்கே உரியதாகட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. இது வந்த வேளையிலே உம்மை ஆராதிக்க கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதான பாவங்கள் அத்தனையும் நீர் அறிந்திருக்கிறபடியால், இதோ எங்களுடைய பாவங்களை, இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து, இதோ இந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை வாராட்டும் பரிசுத்த ஆவியானவரே. இதோ எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறதான அசுத்தமான சிந்தைகளை கர்த்தர் எடுத்து போட்டு, தெய்வமே எங்களை கிருபையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை கண்டவர்களாக இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்க கிருபை பாராட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே வைக்கிறோம். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சோர்வுகள் கர்த்தர் அகற்றி, இதோ இந்த வேளையிலே இந்த ஆராதனையிலே எங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பவும், ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்கும்படியாக, எங்களுடைய முழு ஆத்மா, முழு சரீரம், முழு பலத்தோடு நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய தேவனே எங்களை ஆராய்ந்து, எங்களை சோதித்து தேவனே எங்களை உம்முடைய பக்கமாய் திருப்பும்படி வேண்டுதல் செய்கிறோம். தேவனே எங்கள் மேல் கிருபையாயிருந்து இந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்கள், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். மெய்யாகவே ஆனந்த களிப்புள்ள உதடுகளை நம்ம வந்து தேவனை போற்றுகிறோம். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நமக்கு அவ்வளவு இன்பமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மேல் பொழிந்த ஆசீர்வாதங்கள் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் பாருவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால்
பதினெட்டு 30 50 வசனங்கள் வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிப்போம். எழுந்து நின்று வாசிப்போம். சங்கீதம் 18 30 துவங்கி 50 வரை மாறி மாறி வாசிப்போம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். என்னை பாதாளத்தில் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்த்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெங்கல வில்லும் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாத படிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினேன். நான் என் பகைஞனை சங்காரிக்கும்படியாக என் சத்துருக்களினிடம் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களிலே சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறேன். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள்.
அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையுமானவர், கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிவாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனாக. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர். ஆமென். தேவன் தாம் இந்த வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பாராக. அந்த நல்ல ஆண்டவருடைய இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த காலை ஆராதனைக்கு வரவேற்கின்றோம். நாம் காணிக்கை தசம பாகங்களை நாம் வழங்குவதற்கு முன்னதாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. இன்றைக்கும் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெய்வ செய்தியை நாம் கேட்கின்றபடினாலே இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பாடல்களை நாம் பாடுகிறோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, இந்த பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் எங்கள்
நம்முடைய காணிக்கை தசம பாகத்தை நாம் ஆண்டவருக்கு வழங்குவோமாக. ஸ்தோத்திர பாடலை பாடி நாம் காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். பூலோக தாரே யாவரும் கர்த்தாவில் காலி ஜெபம் செய்வோம். அன்பான இயேசுவின் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பொழுதும் ஆராதிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பொழுதும் காணிக்கை எடுத்து தந்திருக்கோம் ஆண்டவரே, கொடுத்த கரங்களை மாசதி ஆண்டவரே, சர்ச் தலைவர்கள் நல்வே எடுத்து பயன்படுத்தி உதயசியம் ஆண்டவரே, இயேசு நான் கேட்கிறோம் ஜலபிதாவே, ஆமீன். நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக, எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே மாட்சிமை நிறைந்தவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, ஜெப சிந்தையோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே மாட்சிமை நிறைந்த எழுந்து நின்று போதக ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
கர்த்தாவே நீர் மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த தேவன். எங்கள் வாழ்க்கையை உமக்காக நாங்கள் நடத்த ஆண்டவரே உம்முடைய உம்முடைய அன்பிலே நாங்கள் வாழ்ந்திட கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே உம்முடைய தூய அன்பை நாங்கள் கண்டு தேவனே இப்படியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்காக வாழும்படியாக பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நின்று இந்த வாழ்க்கையை நடத்த கர்த்தர் எங்களுக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே உம்முடைய கிருபையே எங்களை இம்மட்டும் தாங்கி வருகிறது. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சரீரத்திலே நாங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம், ஆவியிலே நாங்கள் சோர்ந்து போனவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்கள் நெருக்கங்கள் எங்களுக்கு வரும் பொழுது ஆண்டவரே அதை பார்த்து நாங்கள் துவண்டு போகிற சனமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே மா நேசரே மா தயவே நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து ஒரு தாய் தேற்றுவது போல ஒரு தகப்பன் அரவணைப்பது போல எங்களை அரவணைத்து எங்களை ஆற்றி தேற்றி கர்த்தாவே இந்த பூலோகத்திலே நாங்கள் ஜீவனம் பண்ணும்படியாக கர்த்தர் எங்களுக்கு செய்து வருகிற எங்களுக்கு பாராட்டி வருகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வருகிறதுக்காக நன்றி. இப்படியாக இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கு ஆராதனை ஏறெடுக்கும்படியாக அவர்களை நீர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கவும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அவர்கள் தியானிக்கும்படியாக இன்றைக்கு நீர் அவர்களை உயிரோடு எழுப்பி ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்டி இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ளும்படி செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இப்பொழுதும் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய குற்றம் குறைகளை அக்கிரமங்களை கர்த்தர் கிருபையா எங்களுக்கு மன்னித்து இதோ எங்களுடைய ஜெபம் கேட்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே திருச்சபையில் எங்களுடைய திருச்சபையிலே நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உளுத்துராம் புக்கே நிண்டா கூலாய் கும்மாஸ் பெத்லகேம் திருச்சபையிலே கர்த்தாவே நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி அவர்களை இதோ இந்த நாளிலே நீர் குணமாக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே சரீரத்திலே சோர்வு உள்ளவர்கள் வியாதி உள்ளவர்களை கர்த்தர் குணமாக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே பிணியாளிகளை நீர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே குருடர்களுக்கு நீர் பார்வையடைய செய்கிற தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே இப்படியாக காயப்பட்டவர்களை நீர் காயம் கட்டுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே சிறைப்பட்டவர்களை நீர் விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே நொறுங்குண்டவர்களை கர்த்தாவே நீர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறீர். சிறைப்பட்டவர்களை நீர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறீர். அப்படியாக கர்த்தாவே இதோ இந்த நாளிலே ஆண்டவரே வியாதியிலே மாத்திரமல்ல பலவிதமான கட்டுகளிலே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க கர்த்தரை அவர்களை கட்டவிழ்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவனே நீர் இறங்கி இதோ உம்முடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொள்ளும்படியாக எல்லா இருக்கிறதான எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி அவர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அகிலம் எங்களுடைய சித்தம் அல்ல ஐயா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக பெரியாத்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதர ராமநாதனுக்காக ஜெபிக்கிறோம். சகோதர ஆறுமுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மகள் பிரமிளாவை நாங்கள் நினைக்கிறோம். தயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஏஞ்சலினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சகோதரி ஜெனோவாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே குழாயில சகோதரி பிரபாவுக்காக மன்றாடுகிறோம். சகோதரி ஜோசப்பின்காக ஜெபிக்கிறோம். கம்மாஸ்ல சகோதரி கன்னியப்பனுக்காக மன்றாடுகிறோம். தயார் செல்வராணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சகோதரி ரூத்காக மன்றாடுகிறோம். தேவனே இவர்கள் எல்லாரும் கர்த்தாவே கிருபியாய் கண்ணோக்கி பாருமையா. தேவனே அவர்களை குணமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுத்து அவர்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். பிரசிக்காக விசேஷமாக டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனுக்கு நீர் இறங்கி தொடர்ந்து மகனுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆகிலும் எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எதுவோ கர்த்தாவே அதுவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வாரத்துல பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தினகரன் கலைச்செல்விக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெசமன் பிரசிலாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தம்பதிகள் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற இந்த வாரத்திலே கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை இம்மட்டும் வழிநடத்தி வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கணவன் மனைவியாக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே ஆராதனை செய்யவும் உமக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவரே பக்தியிலே அவர்கள் வளரும்படியாக கர்த்தர் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இனி வருகின்ற ஆண்டுகளிலும் கர்த்தருடைய பரலோகத்தின் ஆசி அவர்கள் மேல் இருப்பதாக. பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கும்மாஸ்ல சகோதரி பிருந்தா போதிக்காக ஜெபிக்கிறேன். சரஸ்வதிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உளுத்திராம் திருச்சபையில் உள்ள ஜான் இமானுவேலுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் எல்லாரும் கர்த்தாவை கிருபையாய் கண்ணோக்கி பாரும் புலையில. சகோதரி சாரா டேனியலுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரும் கர்த்தாவே உமால் ஆதரிக்கப்பட்டு உமால் நடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டுகளிலே கர்த்தர் அவர்களுக்கு பாராட்டி எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் அவர்களை தாங்கி வருகின்ற ஆண்டுகளிலே கர்த்தருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை எல்லா ரீதியிலும் அவர்கள் உயர்த்தும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் நடத்தவும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கவும் உலகத்திலே உப்பாகவும் ஒளியாகவும் அவர்கள் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தாவே இப்படியாக எங்களுடைய மலேசியா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த COVID-19 ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து வருகிற ஞானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இதோ இந்த நாட்டு குடி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் கிருபியாய் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். விசேஷமாக ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்கள் விதவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபியாய் அவர்களை கண்ணோக்கி பார்த்த ஆண்டவரே தேவனே, அவர்கள் உம்மால் ஆதரிக்கப்படுவார்களாக. நீர் அவர்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநாத இல்லங்களில் இருக்கிற அநாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர் இல்லத்தில் இருக்கிறதான முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மறுவாழ்வு மையத்தில் ரிஹாப் சென்டர்ல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து ஆண்டவரே நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறீர். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இன்றைக்கு உம்முடைய இரட்சணியத்தை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படியாக கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையாரின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அவர்களையும் நீர் கிருபையாய் நடத்துவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு வேலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்திலே வருமானம் குறைவாய் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய வருமானத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனே, பண வசதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே பண வசதியை கர்த்தர் செய்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பலவிதமான குழப்பத்திலே இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக உம்முடைய அன்பு கரம் எங்களுடைய சபையின் விசுவாசிகளை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரட்சணியத்தை தொடர்ந்து அவர்கள் கண்டு உம்முடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். எங்களுடைய உளுத்திராம் திருச்சபையின் கட்டட காரியத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். நீரே ஆட்கொண்டு நடத்துவீராக ஆண்டவரே. நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியான ஞானத்தை கர்த்தர் எங்களுக்கு அருளுவீராக. பண தேவைகளையும் கர்த்தர் கிருபியாய் சந்திப்பீராக ஆண்டவரே. இதோ இந்த வேலையிலே இந்த உலகம் எங்கும் ஆண்டவரே உம்முடைய இரட்சண்யம் காணட்டும் ஐயா ஆண்டவரே. இன்றைக்கும் உம்முடைய இரட்சண்யத்தை இந்த இரட்சிப்பை அவர்கள் மனுகுலம் கண்டடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே. தேவன், எங்களுடைய இந்தியா ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் கிருபையாய் நடத்த, அவர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க, இதோ இந்த நாளிலே கர்த்தருடைய நாளிலே உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராக, அவர்களை கண்டிப்பீராக, அவர்களை சீர்படுத்துவீராக ஆண்டவரே. தேவனே, இப்படியாக இந்த நாளிலே இதோ இந்த வேலையிலே உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நலனமாக படிக்க கர்த்தர் தொடர்ந்து ஞானத்தை தந்துள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வைஃபை
இந்த நெட்வொர்க் எல்லாம் நல்லவனமாக வேலை செய்ய நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. வீட்டில் இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களும் தங்களுடைய நாட்களை கர்த்தருக்கென்று நடத்த தேவனை உதவி செய்யும். இந்த பைபிள் ரீடிங் சேலஞ்சில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க அதிகமாய் நேரம் எடுத்து ஜெபிக்க அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரே உடைய பிள்ளைகள் மேல் இப்படி அனுக்கிரகம் இருப்பதாக, இது இந்த வேலையிலே உடைய வார்த்தை கொண்டு கர்த்தரைகளோடு கூட பேசுவீராக. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நாங்கள் எந்த வழியிலே நடக்க வேண்டும் ஆண்டவரே? ஆண்டவரே நாங்கள் என்ன பேச வேண்டும் கர்த்தாவே? நாங்கள் எப்படியாக ஜீவிக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியே நல்ல போதகரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், உடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த வேலையில் எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக திருப்போம், எங்களுடைய சிந்தைகளை மந்தமாயிராதபடிக்கு ஆண்டவரே நீர் குணப்படுத்தி எங்களை உம்முடைய வார்த்தைக்கு திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக எங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து இதோ உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசும், பேசுகிற அடியின் மேலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். ரோமர் 8:26-27 வாசிக்க கேட்போம். ரோமர் 8:25-27 ரோமர் 8:25-27 வரை. நாம் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தனை என்னதென்று அறிவார். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக மீண்டுமாக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக சபையாராகிய நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவளோடு கூட இருப்பதற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படியாக உங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் இந்த நாளில் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கவனத்தோடு கேட்க பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ரஷ்யா, அதாவது ராஜாக்கள் ரஷ்யா தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஒரு சமயத்தில் இந்த ரஷ்யா சிங்காசனத்தில் இரண்டு சிறிய அரசர்கள், இளவரசர்கள் ஆட்சி செய்ய நேரிட்டது. ரொம்ப சிறிய இளவரசர்கள், டூ பாய் பிரின்சஸ். அப்படியாக இவர்கள் இருவருமே ஆட்சி செய்கின்ற அந்த நாட்களில் சிறு வயதாக இருக்கிறபடினாலே அநேக காரியங்களுக்கு அவர்களால் சிந்தித்து அவர்கள் வந்து அந்த தீர்ப்பு கொடுக்க முடியாதவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் தங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்ததென்றால் இவர்கள் பலவிதமான அல்லது கடினமான கேள்விகளுக்கும் கடினமான காரியங்களை ஜனங்கள் கொண்டு வரும் பொழுது இந்த இரண்டு இளவரசர்கள் ரொம்ப ஞானமாக தீர்ப்புகள் வழங்குவார்களாம். அப்போ ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த சிறு இளவரசர்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட புத்தி எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஜனங்களுக்கு சந்தேகம் வந்து இருந்ததாம். அப்போ ஒரு நாள் அந்த ரகசியம் வெளிவந்தது. இந்த ரெண்டு இளவரசர்கள் என்ன செய்வார்கள் என்றால்,
இவர்கள் அமர்ந்திருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு பின்னாடி ஒரு திரை இருக்கிறது, ஒரு மெல்லிய திரை, ஒரு தீன் வேல் இருக்குமா. அந்த திரைக்கு பின்னால் யார் இருப்பார் என்றால், இந்த இளவரசர்களுடைய இளவரசர்கள் அவர்களுடைய அக்கால் பிரின்சஸ் சோஃபியா அவங்க வந்து இருப்பாங்க. அப்போ இவங்க எல்லா காரியத்தையும் கேட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த ரெண்டு சிறு பிள்ளைகளுடைய காதில் ஓதி இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவார்களாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிறிய இளவரசர்களுக்கு இந்த பிரின்சஸ் சோஃபியா உதவி செய்து வந்தால், ஆகையினால அந்த நாட்களில் இந்த இரண்டு இளவரசர்கள் பெயர் பெற்றார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அதே போலத்தான் இன்றைக்கு நாமும் நம்முடைய ஆத்மீக ஜீவியத்திலே வசனம், வேத வசனம் சொல்கிறது, நமக்கு ஜெபிக்க தெரியாமல் இருக்கிறது. We do not know how to pray. And therefore, the Holy Spirit help us. நாம் ஜெபிக்க தெரியாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit helps us. பிரியமானவர்களே, எப்படி என்ன உதவி செய்கிறார், நமக்கு ஜெபிக்க உதவி செய்கிறார். இன்றைக்கு நாம் பல ஆண்டுகளாக நாம் வந்து ஜெபித்து வருகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் வந்து மறந்துடக்கூடாது, நமக்காக அதை நாம் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இந்த ரோமர் 28 அதிகாரத்தை நம்ம வந்து வாசிக்கும் பொழுது, இந்த முழு அதிகாரத்தை நம்ம வந்து வாசிப்போமானால் ஒரு காரியத்தை நம்ம வந்து காண முடியும். என்னவென்றால், இந்த ரோமர் 8 அதிகாரம் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறது. 1 வசனத்திலிருந்து நாம் கவனிப்போமானால் இந்த பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், எப்படி உதவி செய்கிறார், நமக்குள்ளாக என்ன செய்கிறார் என்பதை அநேக காரியங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கிறது என்பது பார்க்கிறோம். குறிப்பாக 4 வசனத்திலே நம்ம வந்து பார்ப்போமானால், பிரமாணத்தை நீதியோடு நிறைவேற்றும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறார். அப்புறம் வசனம் 6 நம்ம வந்து பார்ப்போமானால், ஜீவனும் சமாதானமும் அந்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். The Spirit gives life and peace அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்புறம் 11 வசனத்திலே நம்ம வந்து பார்க்கும் பொழுது, ஆவியானவர் வாசம் செய்யும் விசுவாசியை தேவன் எழுப்புகிறார் என்று வாசிக்கிறோம். அப்புறம் வசனம் 15-16 அங்கு ஆவியானவர் குறித்து பார்க்கிறோம். அப்புறம் வசனம் 23 நம்ம வந்து பார்ப்போம் ஆனால், இறுதி உயிர்த்தெழுதலுக்கு ஆவியானவர் முத்திரையாக அல்லது உத்தரவாதம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்படியாக நம்ம வாசித்து வரும் பொழுது, இந்த 26-27 வசனத்தில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, ஆவியானவருடைய முக்கியமான பொறுப்பு என்ன, விசுவாசிகள் ஜெபிக்கும்படியாக உதவி செய்கிறார். சரி, பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக நமக்கு உதவி செய்கிறார், How does the Holy Spirit helps us? பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார், ரெண்டு விதமாக நாம் வந்து பார்க்கலாம், அல்லது ரெண்டு விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவதாக, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அந்த வசனம் 26 மறுபடியும் வாசிப்போமானால், அங்கு என்ன கவனிக்கிறோம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இந்த முதல் காரியத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம், ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையானது நம்ம வந்து கவனிக்கணும், பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ பலவீனங்கள் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து பேசுகிறது, இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பலவீனங்கள் அப்படின்ற குறித்த காரியங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது, அல்லது அந்த வார்த்தை நம்ம வந்து நிதானித்து பார்ப்போமானால், வேதத்தில் பல இடங்களிலே இந்த பலவீனங்களை குறித்து பேசுகிறது. அதில் முக்கியமான 3 பலவீனங்கள் ரோமர் 6:19 நம்ம வந்து பார்ப்போமானால்,
நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ரோமர் 6:19 நம்ம வந்து பார்ப்போமானால் அங்கே நம்ம வந்து என்ன வாசிக்கிறோம், உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம். இங்கே மாம்ச பலவீனம் என்று சொல்லுகிறது, இன்ஃபர்மிட்டி ஆஃப் யுவர் ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய மாம்சத்திலே பலவீனங்கள் இருக்கிறது. இந்த மாம்ச பலவீனம்னா என்ன? அதாவது இந்த மாம்சத்தின் கிரியை. கலாத்தியர் 5:19-21 நம்ம வந்து வாசிக்கிறோம், அங்கே மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுகிறது. அப்படியாக இன்றைக்கு அநேக வேளையில இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அடுத்த பலவீனங்கள் என்ன? லூக்கா 5:15. லூக்கா 5:15 நம்ம வந்து வாசிக்கிறோம். அங்கே நம்ம வந்து என்ன வாசிக்கிறோம் என்றால், லூக் 5:15, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். இது எதை குறித்து பேசுகிறது? பிணிகள், பிணியாளிகள் அப்படின்னு சொல்லுகிறதுல பிணிகள், அதாவது வியாதிகள், சிக்னஸ், வீக்னஸ் ஓவிங் டு சிக்னஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு பலவீனத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கிறோம், 2 கொரிந்தியர் 12:12. இங்கே பவுல் தன்னுடைய பலவீனங்களை குறித்து அவர் வந்து பேசுகிறார். எடுத்தவங்க நீங்க வந்து வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதோ, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். சரி, பலவீனத்திலே என் பலன் அப்படின்னு நமக்கு தெரியும், பவுலுக்கு உள்ள அந்த பலம், பலவீனம், அதாவது தன் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று அவர் வந்து சொல்லுகிறார். அப்போ இப்படியாக இந்த பலவீனங்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ளாக இந்த பலவீனங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உண்மை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வந்து நடத்துகிறார் உண்மை. ஆனாலும் இந்த சரீர பலவீனம், மாம்ச பலவீனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது பலவிதமான கஷ்ட நிலையில் உள்ள அந்த பலவீனங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு அவைகளை நாம் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் பவுல் இந்த ரோமர் 8:10 சொல்லும் பொழுது, இந்த சரீரமானது இந்த உலகத்திலே அது ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அது வந்து இருக்கிறது என்றால், அது என்ன சொல்லுகிறது கவனிங்க, அந்த ரோமர் 8:23-24 வாசிங்க. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ இந்த சரீரம் மீட்படைவதற்கு நாம் காத்திருக்கிறோம், தவிக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. 24, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. என்ன காட்ட விரும்புகிறேன் என்றால், நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே நாம் தவிக்கிறோம். We are groaning inside அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப பலவீனங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக நாம் வந்து தவித்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீரமானது நமக்கு வந்து தெரியும், பவுல் வந்து சொல்றாரு, இந்த சரீரம் வந்து அது அழிந்து போகிறதாக இருக்கிறது, அப்புறம் இது துன்பம் நிறைந்த ஒரு சரீரமாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். 10 8:10 நம்ம வந்து பார்த்தோம்னா, நாங்க வந்து சொல்றாரு, நம்ம சரீரம் வந்து செத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இப்போ இப்படிப்பட்ட பலவீனங்களிலே இருக்கிற நமக்கு
நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருக்கிறோம். பலவீனங்களிலே இருக்கிற நமக்கு எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த பலவீனங்கள் நமக்கு எல்லாம் வந்து வருதுல, பிரச்சனைகள் வருகிறது, வியாதி வருகிறது, மாம்சத்தின் பலவீனங்கள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து வரும் பொழுது இது நீக்கப்பட வேண்டுமா, இல்லது எனக்குள்ளாக இருக்கணும். குறிப்பா வியாதியை நம்ம வந்து பார்த்தோம்னா, இப்ப சில வியாதிகள் நமக்கு வந்து வருகிறது, இந்த வியாதி நமக்கு வந்து குணமடையணுமா அல்லது இந்த வியாதி நம்மோடு கூட இருக்கணுமா என்று நாம ஜெபிக்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். உண்மைதான், நம்ம வந்து என்ன ப்ரே பண்றோம், என்ன ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு நம்ம ஒரு வியாதி வரும் பொழுது ஆண்டவரே எனக்கு சுகம் தாரும் என்று நாம் வந்து ஜெபிக்கிறோம். ஆனால் இதுதான் நாம் ஏறெடுக்க வேண்டிய ஜெபமா? அப்ப நமக்குள்ள ஒரு ஒரு போராட்டம் வருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப இதே இந்த ரெண்டு கொரிந்தியர் 12 அதிகாரத்துல சற்று முன் நம்ம வாசித்த அந்த பகுதியில பாத்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 12 திருப்புங்க நீங்க. இப்போ 2 கொரிந்தியர் 12:8-9 வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவுமாய் சந்தோஷமாய் பெருமை மேன்மை பாராட்டுவேன். சரி, நீங்க கவனிச்சு பாருங்க, பவுலுக்கு வந்து சரீரத்துல முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் என்ன செபிக்கிறாரு, அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு எத்தனை முறை செபித்தாரா, 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அப்போ சரீரத்துக்குள்ளாக இருக்கிற பவுலுடைய செபம் என்ன, ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு அவர் வந்து கேட்கிறார். ஆனால் கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறாராம், அதற்கு அவர், அதாவது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இப்போ இந்த ஆகையால் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, இந்த தேவனுடைய அல்லது இயேசுவினுடைய பதிலை அவர் பெற்ற பிற்பாடு இந்த பலவீனங்களை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். இப்ப அவர் ஜெபித்தது என்ன, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று. இப்போ ஆவியானவர் என்ன ஜெபித்தாராம், ஆவியானவர் என்ன ஜெபித்தாராம், இந்த வியாதி அவரோடு கூட இருக்கட்டும், இந்த முள் அவருடைய சரீரத்தில் இருக்கட்டும் அப்படின்னு ஆவியானவர் ஜெபிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பலவீனங்களிலே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கு பொதுவான போராட்டம் என்னன்னா, எது சரி எது தவறு, நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற போராட்டம் நமக்குள்ளே இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 1 அதிகாரத்துல இப்படியாக நம்ம வந்து வாசிக்கிறோம். இங்கே பவுலுடைய வாழ்க்கை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் பிலிப்பியர் 1 அதிகாரம் வசனம் 22-24 வாசிங்க. பிலிப்பியர் 1 அதிகாரம் 22-24 பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:22-24 வாசிங்க. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். கவனிச்சு பாருங்க, எங்களுக்கு பவுலுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கு. என்ன ஒரு போராட்டம், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், அதாவது ஜீவனா சாவா, சரிங்களா? தொடர்ந்து வாசிக்க, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அதாவது இங்க வந்து மரணத்துக்கு பிற்பாடு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அவர் சந்திக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், எனக்கு ஆசை உண்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்புறம் அப்படி இருந்தும், சரிங்களா, அப்படி இருந்தும் போராட்டத்தை பார்க்கிறோம். அப்படி இருந்தும்
நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அதுதான் சொன்னேன், ஜீவனும் சாவும். இதுல இந்த இரண்டு போராட்டத்துக்குள்ள பவுல் வந்து இருக்கிறார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ நாம் இருந்தோமானால் நாம் எதற்காக ஜெபிப்போம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ பவுல் வந்து சிறைச்சாலையில வந்து இருக்கிறாரு. அப்போ சிறைச்சாலையில இருக்கிற அவரு என்ன ஜெபிக்கிறாரு, நான் கிறிஸ்துவை சந்திக்க எனக்கு ஆசை உண்டு, ஆகிலும் அப்படி இருந்தும் நான் உங்களுக்காக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, இதுவே நாம் பவுலை போல சிறைச்சாலையில் இருந்தோமானால் எதற்காக நாம் ஜெபிப்போம்? அப்போ அநேக வேளையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் வந்து இருக்கிறோம். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் நாம் வந்து இருக்கிறோம். அப்ப நம்முடைய பலவீனங்களிலே எது நமக்கு வந்து சிறந்தது என்று நாம் ஜெபிக்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். அப்பொழுதுதான் நம்ம என்ன பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவர் எங்கிருந்து வரல, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போ நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்று நாம் அறிக்கை செய்து அவரை மனதார நம்முடைய இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றையிலிருந்து அந்த கணம் அந்த சனமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அப்போ நமக்குள்ளாக வாசம் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஏனென்ற பலவீனங்களிலே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அநேக வேளையிலே நாம் தெரியாதவர்களாக இருக்கிறோம். போராட்டங்கள் நமக்கு வந்து வரும் பொழுது இதுவா இல்லை இதுவா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது நமக்கு எது இது கர்த்தருடைய சுத்தம் என்று நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக நம்முடைய ஒன்றாவது நம்முடைய பலவீனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit helps us in our weakness அல்லது weaknesses. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் இந்த பயனுள்ள வேண்டுதலின் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit helps us through effective intercession. ஒரு ஒரு உற்சாகமானது அல்லது பயனுள்ள வேண்டுதல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டுதல் உதவி செய்கிறார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ அந்த ரோமர் 8 நீங்க வாங்க, முதல் பகுதியை நம்ம வந்து பார்த்தோம். அந்தபடி ஆவியானவரும் தம் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இப்போ இந்த ரெண்டாவது பகுதியிலிருந்து 26 ரெண்டாவது பகுதியிலிருந்து 27 வசனம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரே பாயிண்ட் தாங்க, என்ன பார்க்கிறோம், அந்த ரெண்டாவது பகுதியை நம்ம வந்து வாசிக்கிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்புறம் 27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கிறோம் என்றால் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார், அடுத்தது வேண்டுதல் செய்கிறார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு இரண்டு பேர் வந்து உதவி செய்யறாங்க, அதாவது இந்த ஜெபிப்பதில் வேண்டுதல் செய்வதில். ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். வாசிங்க எபிரேயர் 7:25, Hebrews 7:25, Hebrews 7:25, இப்ரானி 2:25, எபிரேயர் 7:25 வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவர்கள் யாவ்
உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். சரி, அங்கு கவனிக்கிறோம், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அப்படின்னு கவனிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தம் மூலமாக பிதாவினிடத்திலே சேருகிறவர்களுக்காக அவர் என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். ஆனா இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனம் சொல்வது போல நம்முடைய இருதயத்தை பிதாவின் இடத்திற்கு கொண்டு போகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பிதாவின் இடத்திலே அவர் கொண்டு போகிறார். தம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய இருதயத்தை கொண்டு போகிறார். முதல் நம்ம வந்து என்ன பார்த்தோம், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு எது சிறப்பானது, தேவனுடைய விருப்பம் எது அப்படின்றத நமக்கு சரியாக புரிந்து கொள்ளாததுனால பரிசுத்தாவியானவர் இப்ப என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்திலே இருக்கின்றதான அந்த ஜெபத்தை, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஜெபத்தை அவர் பிதாவின் இடத்திலே கொண்டு போகிறார். எப்படியாக கொண்டு போகிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த வசனம் 26 கவனிச்சு பாருங்க, ரோமர் 8:26 இரண்டாம் பகுதியில நம்ம வந்து கவனிக்கிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ரொம்ப நீண்ட மூச்சு விட்டு அவர் வந்து அப்படி செய்யறார் அப்படின்னு இல்ல. இங்க வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, அந்த ஆங்கிலத்துல நம்ம வந்து பாக்குறோம், the spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. அதாவது வார்த்தையால் சொல்ல முடியாத அந்த ஜெபத்தை பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறாராம்? பிதாவின் இடத்திற்கு கொண்டு போகிறார். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் காட்டுகிறேன். இது நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம் தான். 1 Samuel 1:13. அண்ணால் இங்க அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பாக்குறோம். அண்ணாளுக்கு வந்து பிள்ளை குழந்தை இல்ல, அண்ணாள் வந்து ஜெபிக்கிறான். அண்ணால் தன் இருதயத்திலே பேசினார், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்து அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. சரி, இங்க வந்து கவனிக்கிறோம் என்னன்னா, அண்ணால் வந்து ஜெபிக்கிறாள். அப்படியாக அந்த அந்த ஜெபத்தினுடைய சூழலை நம்ம வந்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது அங்க? அண்ணால் தன் இருதயத்திலே பேசினாள். தன்னுடைய இருதயத்திலே அவளுக்கு இருக்கிறதான அந்த வேதனையை குறித்து அவள் வந்து உணர்ந்து பேசுகிறாள். தனக்குள்ளாக அவள் வந்து பேசுகிறாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அப்பனா அவள் வந்து ஜெபிக்கிறாள், அந்த உதடு அசைந்தது, அவள் சத்தமும் கேட்கப்படவில்லை. இதுதான் நம்ம வந்து பாக்குறோம் என்னன்னா, இருதயத்துக்குள்ளாக அந்த வேண்டுதல் அவள் வந்து செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ ஏலி அந்த ஆசாரியன் வந்து பார்க்கும் பொழுது இவ வெறித்து நிற்கிற குடித்து வெறித்திருக்கிறாள் என்று ஏலி வந்து நினைத்தான். ஆனால் அப்படியல்ல, அண்ணால் இந்த குழந்தை இல்லாத அந்த வேதனை தனக்குள்ளாக இருக்கும் பொழுது அவள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றுகிறார். அப்போ அந்த 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 வேதனை அவளுடைய அந்த வார்த்தையினால அவளால் சொல்ல முடியவில்லை. வேதனை வார்த்தையால் சொல்ல முடியவில்லை. அப்போ ஒன்று உதடுகள் அசைகிறது. இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம், அநேக வேளையில நாம் கண்ணீர் விடுகிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, யோபு புத்தகத்தை நாம் தியானித்து வரும் பொழுது ஒரு சமயத்திலே நான் சொன்னேன், யோபுடைய உள்ளத்தின் ஆழத்தை அவரால் சொல்ல முடியவில்லை, அந்த அந்த வேதனை அவரால் சொல்ல முடியவில்லை. ஆனால் என்னுடைய கண்ணீர் கர்த்தரிடத்திலே எட்டும் என்று அவர் வந்து சொல்வது போல சங்கீதக்காரனும் இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 56:8 நான் வாசிக்கிறேன். Psalm 56:8
சங்கீதம் 56:8 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்படின்றால் என்ன, இந்த நம்முடைய வேதனையை நாம் அநேக வேளையிலே தேவனிடத்துல சொல்ல முடியல, மன்னிக்கணும், அது வார்த்தையால் நம்மால சொல்ல முடியும். அப்போ நாம் உதட்டை பிதக்கிறோம், அல்லது அல்லது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். ஆனா மறந்துடக்கூடாது, இந்த கண்ணீரையும் சரி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த 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 மாட்டி கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், அது தேவனிடத்திலே கொண்டு போகிறார். அதனாலதான் the Holy Spirit intercedes on an emotional level அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே, அல்லது இங்க வந்து வசனம் சொல்வது போல, வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். அப்போ நம்முடைய அந்த வேண்டுதல்களை இந்த வார்த்தையால் விவரிக்க முடியாத அந்த வேதனை, அந்த கஷ்டங்கள், அந்த வியாகுலங்கள், அந்த துக்கங்கள், பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், அவர் நம்முடைய இருதயத்தை அவர் பிதாவின் இடத்துல கொண்டு போகிறார், பிதாவின் இடத்துல அவர் தெரியப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த இரண்டாவதுல முதல் பகுதியில வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதானே அந்த 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 வேதனையை அறிந்து பரிசுத்தாவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இரண்டாவதாக அந்த இரண்டாவது பகுதியில இரண்டாவது பாயிண்ட் நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா, ஆவியானவர் 27 வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அதாவது இங்கே பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், பிதாவின் சித்தத்தை அறிந்து, அதே சமயத்தில் அவர் பிதாவின் தேவனுடைய ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 2:10 நான் வாசிக்கிறேன், இல்லைன்னா 1 கொரிந்தியர் 2:10 இப்படியாக வாசிக்கிறோம். 1 கொரிந்தியன்ஸ் 2:10 1 கொரிந்தியர் 2:10 வாசிக்கிறோம், நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப நமக்குள்ளாக வாசம் செய்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களை அறிந்திருப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நமக்கு எது சிறப்பானது இந்த பலவீனத்திலே, அதாவது நாம் கடந்து போகிற பலவீனத்திலே நமக்கு எது சிறப்பானது, எது நமக்கு திட்டமாக வைத்திருக்கிறார் என்று பரிசுத்தாவியானவர் அறிந்திருக்கிறார். அப்போ பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் பிதா நமக்கு இந்த பலவீனத்தில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஏற்ற வண்ணமாக பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்து நமக்காக ஜெபிக்கிறார். அப்போ பவுல்ல முதல் நம்ம வந்து பார்க்கும்போது பவுல் என்ன விரும்பினார், அவர் என்ன ஜெபித்தாரு, இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்னவாக இருந்தது, இந்த பலவீனம் பவுலோடு கூட கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஏனென்றால் அதிலே தேவன் மகிமைப்படுகிறார். அப்போ பரிசுத்தாவியானவர் எப்படியாக உதவி செய்கிறார், பவுல் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் பிதாவே உம்முடைய சித்தம் இந்த பலவீனத்திலே, இந்த பலவீனத்திலே இந்த பவுல் என்பவன் அவன் தொடர்ந்து இந்த ஜீவனம் பண்ண வேண்டும், ஆகினாலே இந்த பலவீனத்திலே நீர் அவனுக்கு பலனை தாரும் என்று பரிசுத்தாவியானவர் ஜெபிக்கிறார். அப்போ பிரியமானவர்களே வந்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட அவர் ஜெபிக்கிறார் என்று நம்ம வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக
அந்த இரண்டாவது பகுதியில் இரண்டாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக நமக்காக ஜெபிக்க அவர் உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால தான் பாருங்க, இன்றைக்கு அநேக வேளையில நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது அப்படின்னாக்கா, யாக்கோபு 4:3 அதை நீங்க வாசிங்க. யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியோ உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறபடியினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். சரிங்க, வந்து யாக்கோபு என்ன சொல்கிறார், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறதா, உங்களுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கிறதா, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால், மிஸ்கைடட் பிரேயர் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு அநேக வேளையிலே நாம் நம்முடைய சரீரத்தின் அந்த இச்சைகளை நிறைவேற்றும்படியாகவே நம்முடைய ஜபம் இருக்கிறது. இந்த சரீரம் எதை விரும்புகிறது? இப்ப இன்னைக்கு அநேக வேளையிலே வியாதி வரும் பொழுது நம்ம என்ன ஜபிக்க, என்னை விட்டு நீங்கும்படி, இதுதான் நம்ம வந்து ஜபிக்கிறோம். இதுதான் நம்ம வந்து அநேக வேளையிலே நம்ம வந்து ஜபிக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதை என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்க, இதை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க அப்படின்றதான் நம்ம வந்து ஜபிக்கிறோம். ஆனால் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் இன்னதென்று நாம் வந்து ஜெபிக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்து நமக்காக ஜெபிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்ம வந்து என்ன பார்க்கிறோம், நாம் எப்பொழுதுமே ஜெபிக்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். அதாவது ஜெபிக்க தெரியலன்னா என்ன சொல்றேன்னா, நம்ம வார்த்தையில சில பேர் ரொம்ப அழகா ப்ரே பண்றாங்க, உண்மைதான். ஆனா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க நமக்கு வந்து தெரியாதவர்களாக நாம் வந்து தெரியாதவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்ன என்று நமக்கு வந்து தெரியும். ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய சித்தம் என்ன இதென்று நம்ம வந்து தெரியாமல் இருக்கிறோம். நமக்காக, நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபையாருக்காக அநேக வேளையில நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக நாம் வந்து இருக்கிறோம். அதனால நம் இன்றைக்கு வந்து பார்க்கிறோம், நம்ம தெரியாத இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்கும்படியாக உதவி செய்கிறார். சில வேளையில நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் அநேக வேளையில நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருக்கிறோம். அந்த வேளையில் தான் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெபிக்கும்படியாக உதவி செய்கிறார். வாசிங்கள் 1 யோவான் 5:15 1 யோவான் 5:14-15 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சரி, நீங்க வந்து வசனம் என்ன சொல்லுகிறது, நாம் எதையாகிலும், நல்ல கவனிச்சு பாருங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டார். ரெண்டு கவனிக்கணும் நீங்க, அங்க வந்து மேட்ச் ஆகணும். என்ன மேட்ச் ஆகணும், எது வந்து பொருந்தணும், நம்முடைய வேண்டுதலும் அல்லது நம்முடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும் மேட்ச் ஆகணும், பொருந்தணும். சரிங்களா, அப்போ பொருந்தும் பொழுது என்ன ஆகிறது, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சரிங்களா, அடுத்தது நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகள் பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். சரிங்களா, அதாவது நம்முடைய விருப்பம் கர்த்தருடைய சித்தத்திற்கு பொருத்தமானதாக இருந்தால் என்ன செய்கிறாராம், இங்க வந்து வசனம் சொல்கிறது, அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு வந்து ஜெபிக்க தெரியாது, கர்த்தாவே உங்களுடைய சித்தம் என்னதென்று நமக்கு வந்து தெரியாது, சித்தம் என்ன என்று நமக்கு வந்து பல வேலையில தெரியாது. ஆனா சில வேலைகள் சில காரியங்கள் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். சரிங்களா, நான் ஜெபிக்க வேண்டுமா இல்லையா, நான் ஆலயத்துக்கு போக வேண்டுமா இல்லையா, இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இல்ல நீ காலையில ஆராதனைக்கு நான் வந்து அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு சொன்னேன்னு காலையில ஒரு 6 மணிக்கு எழுந்திருச்சு ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்க இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போக வேண்டுமா இல்லையா அப்படின்னு. ஆலயத்துக்கு போவது கர்த்தருடைய சித்தம் தான், அதுக்காக நம்ம வந்து செபிக்க வேண்டிய இல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போறதும் இல்லை. என்ன பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களில் எது நமக்கு சிறந்தது என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால இன்றைக்கு நமக்கு வந்து எப்படி ஜெபிக்க தெரியலன்னா ஒன்னே ஒன்றுதான் நம்ம வந்து செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து உதவி செய்கிறார், அதே சமயத்தில் இந்த ஜெபத்தை தான் நம்ம வந்து ஏறெடுக்கணும். என்ன ஜெபம், மத்தேயு 6:10 பாருங்க, பார்த்து முடிப்போம். மத்தேயு 6:10 வாசிங்கதே. பரமண்டலங்களிலும் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. இன்னைக்கு அநேக வேலையை நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், பூமியிலையும் செய்யப்படுவதாக. அது பூமியில என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களாக இன்றைக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நமக்கு வந்து தெரியாது இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படியாக ஜெபிக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் எப்படியாக ஜெபித்தார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று சொல்கிறார். அப்போ அதே போல இன்றைக்கு ஆண்டவரே பிதாவே உம்முடைய சித்தம் என்ன என்று, இந்த பலவீனத்திலே நான் எப்படியாக இது கடந்து போக வேண்டும், ஒருவேளை இன்றைக்கு நமக்கு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை இன்றைக்கு தீராத வியாதி நமக்கு இருக்கலாம், அல்லது இன்றைக்கு பிள்ளைகளுடைய தொல்லைகள் நமக்கு வந்து இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அலங்கோலத்தை குறித்து நாம் வேதனைப்படலாம், இன்றைக்கு நம்முடைய வருங்கால வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது என்று நாம் இப்படிப்பட்ட ஒரு பலவீனங்களை நாம் கடந்து போகலாம், அல்லது இன்றைக்கு விசேஷமாக இந்த COVID-19 காலகட்டத்தை நாம் எப்படியாக கடந்து போக போகிறோம் என்ற ஒரு பயம் இன்றைக்கு நமக்குள்ளாக வரக்கூடும். ஆனால் இப்படிப்பட்ட பலவீனங்களில நாம் பிதாவின் சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாக ஜெபிக்க தெரியாத இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். மகனே மகளே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறார். எப்படி அந்த 2 சிறிய இளவரசர்களுக்கு இந்த பிரின்சஸ் சோஃபியா உதவி செய்தார்களோ, திரைக்கு பின்னாடி நின்று எல்லா தீர்ப்புகளையும் நியாயமாய் செய்யும்படிக்கு அந்த இளவரசி உதவி செய்தாரோ, அதே போல இன்றைக்கு நீங்கள் கலங்க வேண்டாம், தியங்க வேண்டாம், நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்து பரிசுத்தாவியானவர் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், நான் எப்படி செபிக்க வேண்டும் என்று தெரியாத இந்த வேளையில் என்னுடைய வியாகுலத்தை என்னுடைய வேதனையை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு நம்முடைய உள்ளத்திலே நாம் அழுது கொண்டிருக்கிற இந்த வேளையில பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தாவியானவர் அவர் பயனுள்ள வேண்டுதலோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகையினாலே கலங்க வேண்டாம், தியங்க வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் முடிந்த எப்படிலாம் உங்களால் ஜெபிக்க முடியுமோ ஜெபிங்க. ஆனால் ஜெபிக்கும் பொழுது பிதாவே உம்முடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று தாழ்மையோடு கர்த்தரிடத்திலே உங்களுடைய விருப்பத்தை ஒப்புவீங்க. அப்பொழுது தேவன் உங்களை அதிசயமாய் வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளங்களில் பதிய வைத்து இனி வருகின்ற நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடி இந்த ஜெபத்தை இந்த ஆராதனையை ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம்.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்த பாடலை நாம் பாடுவோம். பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாரில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இன்னாரில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஜெபம் செய்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. பிரியமானவர்களே, காலை வேலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுவதாக. ஒருவேளை வியாதியிலே நீங்கள் இருப்பீர்களானால், ஒருவேளை ஏதாவது ஒரு கஷ்டத்திலே நீங்கள் இருப்பீர்களானால், ஆண்டவரே நீர் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியவில்லையே அப்படி என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால், சிந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகையினாலே இந்த வேலையிலே இதாவே உங்களுடைய சித்தமே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று அந்த நன்றி உணர்வோடு கூட உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, கர்த்தாவே, கிருபையாக நீர் கொடுத்த நீர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. உங்களுக்காக ஜெபித்து எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இதோ இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே உடைய வசனத்தை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக உதவி செய்கிறார், எங்களுடைய பலவீனங்களில் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களுக்காக உற்சாகமான வேண்டுதலோடு கூட அவர் இடைப்பட்டு எங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று இன்றைக்கு உடைய வார்த்தையின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்டது காரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக கர்த்தாவே நாங்கள் பலனடைந்து உற்சாகம் அடைந்து ஆண்டவரே நாங்கள் எதை குறித்தும் கவலை விடாமல் எங்களுக்காக பரிசுத்தாவியானவர் ஜெபிக்கிறார் என்று எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று அந்த தைரியத்தோடு அந்த உற்சாகத்தோடு அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் தொடர்ந்து ஜீவனம் பண்ண இதோ உடைய எங்களுக்கும் தேவனே நீ இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். இதோ உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து அவர்களை கிருபியாய் நடத்துகிறாக. ஆண்டவரே இந்த வாரம் உம்முடைய காக்கும் கரம் இதோ உம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. அவர்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு முன்னாக இருக்கிற எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை நீர் கிருபியாய் நடத்தி உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றே அவர்களை நடத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு தாரும், உம்முடைய வழி நடத்துதலை அவர்களுக்கு தாரும், உம்முடைய அன்பை அவர்கள் ருசிக்க கிருபை பாராட்டும். அவர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து இதோ உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் அவர்களோடு கூட பேசி ஆண்டவரே நீர் அவர்களை இன்றைய நாளிலே உற்சாகப்படுத்தி பலப்படுத்துவீராக. இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னோடி ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள், வழக்கம் போல வியாழக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது, வேத தியானம் இருக்கிறது, யோக புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். அப்படியாக வியாழக்கிழமை இந்த வேத தியானத்துக்கு நீங்கள் ஆயத்தமாகி அதை கலந்து கொள்ளுங்கள். வழக்கம் போல நமக்கு இம்மட்டும் இந்த ஆராதனை இந்த ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக நமக்கு வந்து நடக்கிறது. இது எவ்வளவு நாள் நடக்கும் என்பதை நமக்கு இன்னும் தெரியல. ஆனால் அதில் மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். அதனால தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்க. இந்த பைபிள் ரீடிங் சேலஞ்சில் கலந்து கொள்கிற யாவருக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, ஏறத்தாழ 3 பேர் இந்த புதிய ஏற்பாட்டை அவங்க வந்து படித்து முடிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுனில் புதிய ஏற்பாடை 3 பேர் படித்து முடிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டும் படித்து முடிக்கிற தருவாயில் இருக்கிறாங்க. ஆகையினால சபையாரே நான் வந்து உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தொடர்ந்து வாசிங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை நம்ம வந்து செய்ய பிரயாசப்படுவோம். உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ஒரு நாளைக்கு 3 அதிகாரமாவது வாசிக்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க. தேவன் தொடர்ந்து உங்களுக்கு கிருபை பாராட்டி இந்த வாரத்தில் உங்களை வழி நடத்துவாராக. வியாழக்கிழமை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்துவதாக. ஆமேன். என்னை பாதுகாப்பவர்.